இதுதான் அந்த ஃபேமஸான ஸ்ட்ராபெரி பிஸ்கட். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பெருசாக தெரியல, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தெரியல, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அவங்களும் நாங்கள் ஏதோ லூஸ் தனமாக கேட்குறோன்னு நினச்சி கொடுத்துருப்பாங்க. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன் யூ 360. எஸ் ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ எங்கே வந்துருக்கோன்றது, பூனாவில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதில் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்றது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கிடச்சி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. இது வந்து 1955. இங்கே ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் ஸ்ட்ராபெரி பிஸ்கட் மாவா கேக்கு. ஸோ அது ரெண்டும் வாங்கியாச்சு. இங்கே ஒன்லி டேக்கேவே தான். ஸோ நானும் ராஜாவும் பைக்கெலாம் வாங்கியிருக்கோம், எங்கள் ரெண்டு பேருக்கு தான். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். லேசாக ட்ரிஸ்லிங் சூப்பராக இருக்குது, லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு செம்ம கிளைமேட்டு. ஸோ இந்த கிளைமேட்டில் இப்போ கேக் எடுத்து சாப்பிட போகிறோம். சில அட்ரஸ்லாம் எங்களுக்கு வாயில் நுழையாது, அப்படியே அட்ரஸை காட்டுறேன், நீங்களும் பார்த்துக்கங்க. கண்டிப்பாக இங்கே வந்தால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுதான். ஸோ அந்த போர்டு காட்டியிருப்போம், ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. இது ரெண்டும் வந்து இதுதான் அந்த மாவா கேக்கு. இதுவும் ஒரு கால் கிலோ ஸ்ட்ராபெரி பிஸ்கட்டும் சேர்த்து 250 ரூபா ஆச்சு நம்ம வாங்கினது. இது எவ்வளோ இருக்கும், அரை கிலோவா கால் கிலோவா? 450 கிராம்ஸ். 450 கிராம்ஸா? ஓகே. இதுதான் அந்த ஃபேமஸான ஸ்ட்ராபெரி பிஸ்கட். ஸோ சியர்ஸ். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட கொடுத்து சாப்பிட்றோம். ஓகே, எப்படி இருக்கு ராஜா? நல்லா இருக்கா? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தெரியுதா? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தெரியுது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஓகே, நம்மளும் டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக. நெய் வாசனை வருது, நிறைய நெய் வாசனை இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இல்லை. ஆமாம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பெருசாக தெரியல. எனக்கு என்ன ஃபீல் வருதுன்னா, ஸ்வீட் பட்டர் பிஸ்கெட் இருக்கும்ல நம்ம ஊரில் இருக்கோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. பட் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் சாப்பிடும்போது செம்ம கிறிஸ்பாக இருக்குது. ஆக்சுவலாக இது சாப்பிடும்போது நான் டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லை, டிப் பண்ணி சாப்பிடலாமான்னு ஒரு தோணுது. செம்ம கிறிஸ்பு சூப்பராக இருக்குது. எனவே இதோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். நீங்களும் பூனே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை விஷயம் இது ஒன்று. உள்ளே இது பேக்கரின்றனால உள்ளே உட்காந்து சாப்பிடலாம் முடியாது, ஒன்லி டேக்கேவே தான். இந்த கடை வந்து 1955லேருந்து இருக்குது, அப்போனா பார்த்துக்கங்க எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க பாருங்கள். இங்கே வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி கம்பு கட்டி கயிறு கட்டி வரிசையில்லாம் விட்டாங்க, க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ க்யூவில் நின்று பிஸ்கட் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த இடத்துல கூட்டம் இருக்குது. அப்படியே இந்த மாவா கேக்கையும் டேஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் அந்த மாவா கேக்கு. மாவா கேக்னால் என்னென்னா பால்கோவாவில் செய்கிற கேக்கு. ஸோ அதான் அது, பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. நமக்கு அங்கே உள்ளே போய் அளவு கேக்கு தெரியல, இந்த கை அளவு இப்போ காட்டி வாங்கிட்டு வந்தேன், அவங்க தான் கொடுத்தாங்க. ஓகே, நான் கம்மியாக பிச்சுக்கிறேன். இப்போ பிச்சு கீழே போடாமல் இருந்தால் சரி. ஓகே, பிச்சாச்சு, பரவாயில்ல, பெருசாக பிக்கலாம், தப்பாத்துக்கு மாட்டாங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ளம் கேக் மட்டும்தான் இருக்கு. ப்ளம் கேக்கில் நிறைய ப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, இது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் கேக் இது மட்டும்தான். ஓகே, இங்கே ப்ளம் கேக்கும் கேட்டேன், அவைலபிள் இல்லை. நல்லா இருக்கும், பிடிச்சிருக்கா? நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். சூப்பராக இருக்கு. மெயினாக என்னென்னா இங்கே இடமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனாலே டேஸ்ட் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷு, அதான் இவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்களே, ஸ்டாக் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால தான் டேஸ்ட் சூப்பராக இருக்குது, அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு இன்னொரு பைட்டு போன போல் இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நைட்டு டின்னர் இதை வச்சே முடிச்சிடலாம் போட்டுருக்கேன். சியர்ஸ். இந்த வாட்டி எனக்கு பெருசு. சூப்பர், நானும் ராஜாவும் சாப்பிட்டு முடிச்சிடும், வெரி ஹாப்பி. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது, இந்த ப்ரைஸுக்கு தாராளமாக கொடுத்து வாங்கலாம், அதனால தான் இங்கே இவ்வளோ பேர் வராங்க. அண்ட் நீங்களும் திருப்பி அதே தான் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ரொம்ப லாங்ல இருந்து வந்தீங்கனா இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டு போனீங்கனா அப்புறம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போய்டும். தி நெக்ஸ்ட் டே ஓகே சாப்பிட்டு ராஜா எப்படி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கா? ஸ்ட்ராபெரி இல்ல, ஆக்சுவலா இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரே கிடையாது. நேற்று நாங்கள் கடையில் போய் ஸ்ட்ராபெரி பிஸ்கெட்னு கேட்டோம், அவங்களும் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இது ஸ்ட்ராபெரி கிடையாது, சூஸ்பெரி. இது இங்கிலாண்டில் இருக்க ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இந்த பிஸ்கெட் ரொம்ப ஃபேமஸ், அதனால் அந்த ஏரியா பேர் சொல்லி பிஸ்கெட் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிஸ்கெட் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. என்கிட்ட சொன்னாலும் ஸ்ட்ராபெரின்னு தான் சொன்னாங்க, நானும் கடையில் போய் ஸ்ட்ராபெரின்னு தான் கேட்டேன். அவங்களும் நாங்கள் ஏதோ லூஸ்தனமாக கேட்குறோன்னு நினச்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ பிஸ்கெட் வாங்கியாச்சு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஒன்ஸ் அகெயின் திருப்பி சாப்பிட்றோம். சூப்பர். பூனேயில் இன்னும் நிறைய ஃபேமஸான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். வெல் கேட்ச் இன் அனதர் சூப்பர் வீடியோ. UV360 பாய்.